வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஜே சேஞ்சஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபால்ஸ் அண்ட் ஜாயின்ஸ். ஃபால்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஜாயின்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஜாயின்ஸ்னால் என்னென்னா, ராக் மாசஸ் மேலே இருக்க ஃப்ராக்சர்ஸ் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். அப்படி மூவ் ஆகாமல் இருக்கிற ஃப்ராக்சர்ஸை தான் வந்து ஜாயின்ஸ்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு ஏன் ஜாயின்ட்டுன்னு பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கோல் ஃபீல்ட்ஸில் அங்கே மைன் பண்ணுறவங்களாம் என்ன நினச்சாங்கன்னா, இந்த ராக்ஸ்லாம் வந்து ஃப்ராக்சர்ஸ் மூலிமா ஜாயின்ட் ஆயிருக்குன்னு வந்து நினச்சிட்டு இருந்திருக்காங்க. எப்படி நம்ம வீடு கட்டமோ செங்கலுக்கு இடையில் இருக்க கேப் மாதிரி, அந்த மாதிரி வந்து இந்த ராக்ஸ் வந்து ஜாயின்ட் ஆயிருக்குன்னு நினச்சிட்ருக்காங்க. அதனால தான் இதுக்கு ஜாயின்ஸ்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க. சரி, ஜாயின்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தது வந்து ஃபால்ட். ஃபால்ட்னால் வந்து நம்ம அந்த ஜாயின்ஸில் இருக்க ஃப்ராக்சர்ஸ் சொன்னோம்ல, அந்த ஃப்ராக்சர்ஸ் கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து மூவ் ஆயிருக்கும். அப்படி மூவ்மெண்ட்டாக இருக்க ஃப்ராக்சர்ஸ் தான் வந்து ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதனால தான் நம்ம ஃபால்ட்டுக்கு முன்னாடியே ஜாயின்ஸ் பற்றி என்னென்னு பார்த்தோம். ஸோ ஜாயின்ட்னால் ஃப்ராக்சர் வந்து மூவ்மெண்ட்டாக இருக்காது, ஃபால்ட்னால் ஃப்ராக்சர்ஸ் வந்து மூமெண்ட்டாக இருக்கும். அந்த ஃபால்ட் வந்து ஒரு பிளேனை மையமாக வச்சு நகர்ந்துருக்கும், அந்த பிளேனை தான் வந்து ஃபால்ட் பிளேனு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஃபால்ட்டு பக்கத்தில் இருக்க பிளாக்ஸ் எல்லாம் வந்து ஹேங்கிங் வால்னு சொல்லுவாங்க, ஃபுட் வால்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஃபால்ட் பிளேன் நம்ம சொன்னோம்ல, அப்படி ஃபால்ட் பிளேனுக்கு மேலே இருக்க பிளாக் வந்து ஹேங்கிங் வால், அதே வந்து ஃபால்ட் பிளேனுக்கு கீழே இருக்க பிளாக் வந்து ஃபுட் வால். இதை நம்ம யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சரி, வீடியோ அவ்வளோதான். ஃபால்ட் அண்ட் ஜாயின்ஸ் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி ஜிஎல்ஜி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் யாராக சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜியோ சேஞ்சஸ்.